ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பும் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம், ப்ளைன் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து போட்ட உடனே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரி பண்ணிக்காதீங்க. வெங்காயம் தக்காளி போட்டால் சரியாயிரும். மல்லித்தலை போட்டாச்சு. இப்போது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது புதினா இலை. மல்லி 1 கப்னா புதினாவும் 1 கப் எடுங்க. 2 ஈக்குவலாக போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் 4 சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்குறோம். அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு, பட் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு அந்த ஜூஸ் வந்து வரையில் வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், பிடிச்சிச்சினாலும். இப்போ தக்காளி 3 தக்காளி, 4 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்தாச்சு. தக்காளி வந்து ரொம்ப பழுத்த பழமாக சேர்க்காமல் ஓரளவுக்கு காய் தக்காளியாக இருந்தால் அந்த சாதத்தோட கலர் மாறாமல் இருக்கும். தயிர் 1 கப் அளவு சேர்க்கணும். ஏன் தயிர் சேர்க்குறோன்னா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுறேன். அரிசிக்கு தனியாக நம்ம லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோம். இதில் 1 கப் அரிசி எடுத்தேன்னா 2 கப் அளவு தண்ணி, 1 டம்ளர் பால் ஊற்றி அதில் நல்லா தண்ணி கலந்துட்டு, ஒரு இது பால் சேர்த்தது, ஒரு இது இன்னொரு இது சாதா தண்ணி ஊற்றியாச்சு. அந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்தேன், 2 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த 2 கப்பில் 1 கப் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் ஃபுல்லாக இல்லை, ஒரே 1 டம்ளர் தான் பால் ஊற்றிருக்கேன். லெமன் ஜூஸும் போட்டாச்சு. இப்போ சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வைப்போம். இது வந்து நல்லா கொதி வரணும். ஓகே, இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து களைஞ்சி ரெடியாக வச்சுருக்கோம். அரிசி வந்து நான் காமிச்ச ஒரு பவுலில் வந்து 1 கப், நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் 1:2 மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1:2 வந்து இன்னொரு கப்பில் வந்து 1/2 கப் அளவு பால் ஊற்றுட்டிங்கன்னா நல்லா சாதம் சுவையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பால்லாம் பிடிக்காது வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ சாதம் நல்லா நமக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை மூடி வச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த சாதம் ஹை ஃப்ளேமில் வேகணும். சாதமும் தண்ணியும் கொஞ்சம் பின்னின மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை ஓரளவுக்கு சிம் பண்ணணும், ஃபுல்லாக சிம்மில் வைக்காதீங்க. இப்போ நமக்கு சாதம் வந்து ஓரளவுக்கு 3/4 பதம் குக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 1/4 பதம் அளவு தான் குக் ஆகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், திருப்பி விடலாம். இதே குக்கரில் செய்கிறா இருந்தால் நீங்கள் தண்ணி எல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் 3 விசில் சிம்மில் 5 மினிட்ஸ் வைக்கணும். நான் வந்து என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா துளசி அரிசின்னு சொல்லுவாங்க, ஜீரகச்சம்பா கிடையாது. இது வந்து பச்சரிசியில் துளசி அரிசி. இப்போது மேலே கொஞ்சமாக கீ ஊற்றியாச்சு. அதை வந்து லாஸ்ட்டாக நான் எதுக்கு கீ போடுறேன்னா ஒரு நல்லா உங்களுக்கு சாதம் வந்து நல்லா சாஃப்டாகவும் அந்த கீயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இது வெந்துருச்சு. அந்த தண்ணி மட்டும் லைட்டாக இருக்குது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ வந்து நமக்கு சாதம் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்க முடியுதா? உங்களாலே பார்க்க முடியும். வந்து உதிரி உதிரியாக இருக்குது சாதம். உன்னோட ஒன்று பின்னாமல் இருக்கிறதுக்கு காரணம் லெமன் ஜூஸ், தயிர், அதுதான். சாதம் இப்போ பக்குவமாக வெந்துருச்சு. குக்கரில் செய்கிறாந்தால் 3 விசில் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸி. நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பர்த் ஸ்டோரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.